ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிலிம்லாம் இன்றைக்கி மூவி ரெக்கமெண்டேஷனில் நம்ம பார்க்க போகிற படம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸான சைனீஸ் ஃபிலிமான டையிங் டூ சர்வை ஓகே இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம் டூ தௌசண்ட் டூ சைனாவில் ஷாங்காய்ங்கிற ஒரு ஊரில் தான் கதை நடக்குது கதையோட லீட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா யாங்

நிறைய பேர் வந்து அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த டிசீஸ்க்கான மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி காசு இல்லாதவங்களால அந்த மெடிசனை வந்து ரெகுலரா வாங்கி இது பண்ணிக்க முடியாது ரெகுலரா அந்த மெடிசன் எடுத்துக்கலாம் அந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க உயிரே கூட போயிடும் ஸோ இப்படி இருக்கும்போது தான் அந்த கேரக்டர் வந்து எங்களுக்காக நீங்கள் வந்து அந்த மெடிசனை இந்தியாவிலேருந்து ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்பார் ஏன்னா இந்தியாவில் தான் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கலையா பட் யாங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டார் ஏன்னா இந்த அளவுக்கு மெடிசின்ஸை வந்து உள்ளே கொண்டு வரது வந்து ரொம்பவே ரிஸ்க்கு மாட்டினா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும்னு சொல்லிடுவார் முடியாதுனே அந்த கேரக்டர்கிட்ட சொல்லிடுவார் அதுக்கப்புறம் அவருடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு நினைப்பார் அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு போய் அந்த மெடிசன்ஸை வந்து சக்சஸ்ஃபுல்லாக இங்கே ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு வந்து அந்த சிஎம்எல் பேஷண்ட்ஸ் கிட்ட ஒரு கம்மியான விலையில வந்து அவர் அதை சேல்ஸ் பண்ணுவார் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அவர் வந்து காசுக்காக இதை பண்ணாலுமே அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் தான் நிறைய அவரை ப்ராஃபிட் பார்ப்பார் அவர் இது மூலமாக வந்து அவருக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அவருடைய பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டு இருக்கும் இப்படி இருக்கும்போது தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதாவது இல்லீகல் மெடிசன்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து சைனாக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு இதை யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்துட்டு இருப்பாரு ஸோ இப்படி இருக்கும்போது தான் யாங் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் இந்தியாவுக்கு போய் அந்த மெடிசன்ஸை ஸ்மக்லிங் பண்ணி சைனாவுக்கு கொண்டு வந்து சிஎம்எல் நோயினால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையாங்கிறதான் தான் டைங் டூ சர்வே படத்தோட கதை ஓகே இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெய்னிங்காக காமெடியாக போகும் ஒரு கட்டத்துக்கு மேலே படத்தோட டோனே டோட்டலாக மாறிடும் ரொம்ப எமோஷ்னலாக பொலிட்டிக்கலாக கொண்டு போயிருப்பாங்க ஏன்னா ஒரு மருந்து கம்பெனி அவங்க ஒரு வியாதிக்கான மருந்துக்கு பின்னாடி என்ன மாதிரியான பால்டிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் எமோஷ்னல் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் இந்த படம் ஆரம்பித்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே உங்களால் இந்த கதைக்குள்ளே நல்லாவே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை பார்க்க முடியும் படத்தை அப்படி தான் கொண்டு போயிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் இவங்க சொல்ல வர முக்கியமான விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு லைஃப் திரட்டனிங்கான ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குன்னு வைங்களேன் இப்போ கேன்சர் மாதிரியான ஒரு டிசீஸ் இருக்குது காசு இருக்கிறவங்களுக்கு அது வந்துச்சுன்னா அவங்க வந்து அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க ஃபாரினில் போய் சரி பண்ணிப்பாங்க காஸ்ட்லியான மெடிசன்ஸ் வாங்கிப்பாங்க பட் காசு இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இதுதான் இந்த படத்தோட ஒரு மேஜரான ஒரு தீம்னே சொல்லலாம் பாவர்ட்டியில் இருக்கிறவங்க ஒரு பெரிய வியாதி வந்துட்டால் கூட அவங்க செத்து தான் போகணும் அப்புறம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி உண்மையாக நடந்த சம்பவத்தோட கொஞ்சம் ஃபிக்ஷன் கலந்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க சைனா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடந்துருக்குங்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிச்சு என்னென்னா இப்போ கேன்சர் மாதிரியான ஒரு டிசீஸ் இருக்குது அதுக்கான மெடிசன் வந்து இவ்வளவு ஹை காஸ்ட்டாக இருக்கும்போது எப்படி எல்லாருனாலேயும் அந்த மெடிசன்ஸை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து ஒரு கேள்வியை எழுப்புச்சு அண்ட் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா கேரக்டரைசேஷன் தான் இந்த படத்தோட லீட் கேரக்டர் யாங் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாலு கேரக்டர்ஸ் இருக்காங்க இவங்க அஞ்சு பேர்த்தோட கேரக்டர்ஸையுமே அவ்வளோ டீப்பாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க எல்லா கேரக்டர்ஸுக்குமே வேரிய ஷேட்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒரு சீனில் வர ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட அவ்வளோ அழுத்தமாக நடிச்சிருப்பாங்க ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷ்னலான ஒரு பொலிட்டிக்கலான கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்கான ஒரு விதத்தில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் டைங் டு சர்வே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பிரைவில் அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ